தற்போது வந்த மேலும் ஒரு முக்கிய செய்தி. தமிழ்நாட்டில் மேலும் பல ஊரடங்கு கட்டுப்பாடுகளை அறிவிக்க முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அது தொடர்பாக தமிழ்நாட்டில் ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு அமலானால் அத்தியாவசிய தேவைகள் தவிர மற்றவைக்கு தடை விதிக்கப்பட வாய்ப்புள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் இது தொடர்பான தகவல்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், இது தொடர்பான தகவல்களை நீங்க பதிவு செய்யலாம். முதலமைச்சர் தலைமையிலே சற்று நேரத்திற்கு முன்பு ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது. இதில் சுகாதாரத்துறை அமைச்சர் மற்றும் அலுவலர்கள் கலந்து கொண்டு பேசினார்கள். தமிழகத்தில் சமீப காலமாக இந்த ஒமிக்ரான் தொற்று தொடர்ந்து அதிகரித்து வரக்கூடிய சூழ்நிலையில் பல்வேறு கட்டுப்பாடுகளும் புதிதாக விதிக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக ஏற்கனவே தகவல் வெளியாகி இருந்தது. இந்த நிலையில் இன்னும் சில நிமிடங்களிலே அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாக இருக்கின்றது. அதாவது சனிக்கிழமைகள் வரக்கூடிய வாரங்களிலே அதாவது ஞாயிற்றுக்கிழமைகள் முழுவதுமே முழு ஊரடங்கு இருக்கும் என்று தகவல் வெளியாகி இருக்கின்றது. அதே போல இரவு நேர ஊரடங்கும் விரைவில் அமல்படுத்தப்பட இருக்கின்றது. இரவு 10 மணி முதல் காலை 5 மணி வரை இந்த இரவு நேர ஊரடங்கு இருக்கும் என்றும், மிக மிக அத்தியாவசிய தேவைகளுக்காக செல்லக்கூடியவர்கள் மற்றும் உரிய அனுமதி பெற்று பயணிக்கலாம் என்றும், மற்றவர்கள் அனுமதி இல்லாமல் பயணிக்க அனுமதிக்க முடியாது என்றும் இந்த புதிய அறிவிப்பு வெளியாக இருப்பதாக தகவல் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே போல அந்த ஞாயிற்றுக்கிழமைகள் அது பெரும்பாலும் அலுவலகங்கள், அரசு அலுவலகங்கள், தனியார் அலுவலகங்கள் பெரும்பாலும் விடுமுறையாக இருக்கக்கூடிய காரணத்தால் ஞாயிற்றுக்கிழமைகளிலே சந்தை பகுதிகளிலும் அதே போல பொது இடங்களிலும் அதிகமான மக்கள் கூடக்கூடிய நிலை இருக்கின்றது. குறிப்பாக தியேட்டர்கள், பீச் போன்ற இடங்களில் கூட அதிகமான மக்கள் கூடுவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய நிலையிலே ஞாயிற்றுக்கிழமைகளில் பொது ஊரடங்கு அமல்படுத்தப்பட வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.